Hi friends, இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கத்தாருக்கான இன்றைய தகவலை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கத்தார் அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய அனைத்து விதமான விசாக்களையும் புதிய தகவல்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கத்தார் ஃபேமிலி ஆர்பி விசாவை பற்றின தகவல்களில் சேலரி ரேஞ்சு, அப்ரூவல் ஸ்டேட்டஸ், தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் ஆர்பி என்ட்ரி பெர்மிட்டுக்கான வேலிடிட்டி, இதை பற்றின தகவல்கள் மாறியிருக்கு. அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேலரி ரேஞ்சை தெரிஞ்சுக்கலாம். ஆர்பி விசா பற்றின நல்ல விஷயம் என்னென்னா, ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ்க்கு கூட ஜூலை லாஸ்ட் வீக்லேருந்து மறுபடியும் அவங்களோட ஆர்பி விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகியிருக்குது. அதாவது 10,000 ரியால்லேருந்து 15,000 கத்தாரி ரியால் வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்களுக்கு கூட ஆர்பி அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் மாறி இருந்துச்சு. இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 10,000 ரியாலுக்கு மேலே சம்பளம் வாங்குகிற எல்லாருக்குமே ஆர்பி அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆர்பி விசாக்காக அப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே 10,000 மேலே சேலரி இருந்து நான் லேபர் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்கள் மெத்தராஸ் மூலமாக அப்ளை பண்ணுங்க. மூணாவதாக, ஆர்பி அப்ளை பண்ணும்போது தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸில் கூட சில மாற்றங்கள் இருக்குது. முன்னாடி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் தேவை இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ அதெல்லாம் அவங்க அப்ளிகேஷனை போய் கேட்குறது கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஒய்ஃபுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இருந்துச்சுன்னா, உங்களோட அட்டஸ்டட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அதர் டாக்குமெண்ட்ஸு, பாஸ்போர்ட் காப்பி, இந்த மூணே விஷயம்தான். மூணு விஷயத்தை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது மேரேஜ் சர்டிஃபிகேட்னு கேட்கும். அதில் மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட ஃப்ரண்ட் பேஜை அப்லோட் பண்ணுங்கள். ரெண்டாவதாக, மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட அதர் பேஜ்னு கேட்கும். அப்படின்னா அட்டஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட பேக் சைடை அப்லோட் பண்ணணும். அதர் டாக்குமெண்ட்ஸில் உங்கள் கம்பெனியிலேருந்து கொடுத்துருக்கிற என்ஓசியோ, இல்லை ஒருவேளை உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தீங்க, அரபிக் லாங்குவேஜ் அந்த மாதிரி எதனா டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை அதர் டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணுங்கள். மூணாவதாக, பாஸ்போர்ட் காப்பி கேட்கும். அதில் ஃப்ரண்ட் பேஜையும் பாஸ்போர்ட் காப்பியோட அதர் பேஜில் பேக் சைடையும் கிளியராக அப்லோட் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மெட்டு அப்லோட் ஆகாது. இந்த மூணு டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடலாம். ஒருவேளை வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் கேட்டால் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா தேவை கிடையாது. ஒருவேளை உங்களோட அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணும்போது கூடுதல் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டால் உங்களோட அப்ளிகேஷனில் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போது அதில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணால் போதும். இல்லைனா இப்போ ரீசன்ட் டேஸில் அப்ளிகேஷன் ப்ராசஸில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டோ தேவைப்படுறது கிடையாது. இந்த சலுகையால் 6 பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா, இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படாததுனால நீங்கள் உங்களோட மெத்ராஸில் உங்களோட ஆர்பி அப்ளிகேஷனை தாராளமாக சப்மிட் பண்ணலாம். அதே போல் ஒருவேளை உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் ஆர்பி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் காப்பி, அப்புறம் உங்களோட கம்பெனியோட என்ஓசி. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிற காலத்தில் உங்களோட குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டையும் அதர் டாக்குமெண்ட்ஸில் உங்கள் கம்பெனியிலேருந்து கொடுத்துருக்கிற என்ஓசியவோ, இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் சர்டிஃபிகேட்டையும், பாஸ்போர்ட் காப்பியில் உங்கள் குழந்தையோட பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜையும், பாஸ்போர்ட் காப்பி அதர் பேஜில் பாஸ்போர்ட்டோட பேக் பேஜையும் அப்லோட் பண்ணால் போதும். இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே குழந்தைகளுக்கு ஆர்பி அப்ளிகேஷன் போடும்போது போதுமானது. இது தவிர ஒருவேளை இமிக்ரேஷன்லேருந்து மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி ஏதாச்சும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இல்லைன்னா இது மட்டுமே போதும் உங்களோட ஆர்பி அப்ரூவல் வாங்குறதுக்கு. அடுத்ததாக, ஆர்பி என்ட்ரி பெர்மிட்டோட வேலிடிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆர்பி விசா அப்ரூவல் ஆனதுக்கப்புறமா 180 சிலருக்கு வேலிடிட்டி கொடுப்பாங்க, சிலருக்கு 90 மட்டுமே கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப ரேர் கேசஸில் 1 வேலிடிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்கள் விசா பிரிண்ட் அவுட்டில் கடைசி நுழைவு தேதி, அதாவது லாஸ்ட் என்ட்ரி டேட்டு என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே என்டர் ஆயிடணும். ஒருவேளை இந்த காலகட்டத்துக்குள்ளே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸால் கத்தாருக்குள்ளே என்டர் ஆக முடியலைன்னா மறுபடியும் 200 கத்தாரி ரியால் கட்டணம் செலுத்தி உங்கள் என்ட்ரி விசாவை மறுபடியும் 180 நீட்டிச்சுக்கலாம். இதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுது. ஆனாலும் இமிக்ரேஷனை போய் நேரடியாக விசிட் பண்ணலான்னு நினைக்கிற ப்ரைவேட் செக்டார் எம்ப்ளாயீஸை
இப்போ கூட உள்ளே அலோ பண்ணுறது கிடையாது. ரீசண்டாக செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறமா வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் நேரடியாக போய் இமிக்ரேஷன் ஆஃபீஸை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 11:30 போயிருங்க. உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராசஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அல் துஹைல் இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கு மாற்றப்பட்டிருந்தா கூட அல் துஹைல் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸோட தகவல் படி விசா சம்பந்தமான ப்ராசஸ் இன்னமும் கராஃபா இமிக்ரேஷனில் தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை விசா சம்பந்தமாக விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கராஃபா இமிக்ரேஷனுக்கே போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஃபேமிலி விசிட் விசா எடுத்துக்கிட்டோன்னா அப்ரூவல் ப்ராசஸ் மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு. விசிட் விசா அப்ளிகேஷன் 1 வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ளாகவே ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுது. ஃபேமிலி விசிட் விசாவுக்கு அப்ளை பண்ணுற நேரத்தில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இப்போ கேட்குறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் சர்டிஃபிகேட் அட்டஸ்ட் பண்ணாத நிறைய அப்ளிகன்ஸுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஒருவேளை உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் அங்கீகரிக்கப்பட்ட ஃபார்மட், அதாவது இங்கிலீஷில் கவர்மெண்ட்டால் வழங்கப்பட்ட ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டாக இருந்தால் அதில் பெருசாக அட்டஸ்டேஷன் எதிர்பார்க்கறது கிடையாது, அப்ரூவல் மேக்ஸிமம் கிடைச்சிருது. ஆனால் ஒருவேளை கையால் எழுதப்பட்டதாகவோ இல்லை கோவில் மசூதி சர்ச் போன்ற சமய வழிபாட்டு தலங்களில் வழங்கப்பட்ட திருமண சான்றிதழ்களாக இருந்தால் கண்டிப்பாக அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும், அப்போ தான் அப்ரூவல் கிடைக்கும். ஆர்பி விசாவுக்கு சொன்ன மாதிரியே விசிட் விசாக்கும் அப்ளிகேஷன் போது இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கறது கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், கேட்காத பட்சத்தில் தேவை கிடையாது. அடுத்தபடியாக கத்தார் ஹாயா விசா தகவல்களில், ஹயா விசாவில் கத்தாருக்குள்ளே வர்றவங்க ஜனவரி 24, 2024 வரைக்கும் கட்டாயமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணுங்கிற அஃபிஷியல் ரூல் இருக்குது. ஆனால் நிறைய ஏர்லைன்ஸில் நம்மளோட ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட்டில் என்ன டேட் போட்டிருக்கோ அது வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலே அலோ பண்ணிடுறாங்க. இது அன்அஃபிஷியல் தகவல் தான். இருந்தால் கூட ரிட்டர்ன் டிக்கெட்டில் என்ன டேட் போட்டிருக்கோ அது வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கத்தாருக்குள்ளே ஹயா விசாவில் வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒருவேளை உங்கள் ஏர்லைன்ஸை அலோ பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா ஆன்லைனில் உடனே மீதம் இருக்க நாட்களுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஹயாக்கார்ட் மூலமாக கத்தாருக்குள்ளே வரலாம். இந்த தகவல் எதுக்கு சொல்கிறேன்னா ஒருவேளை 1 மாதம் இல்லை 2 மாதம் மட்டுமே கத்தாருக்குள்ளே வர்றவங்க என்டையர் ஜனவரி 24, 2024 வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் மணி தான். அதனால அவங்க எத்தனை நாள் இருக்க போகிறாங்களோ அதுக்கு மட்டுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் போட போகிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. அதே போல் ஹயா போர்ட்டலில் இருக்கிற டூரிஸ்ட் A1 விசா மூலமாக கத்தாருக்குள்ளே வர நினைக்கிற இந்தியர்களுக்கு டிஸ்கவர் கத்தாரில் கட்டாய ஹோட்டல் புக்கிங் பண்ணணும்னு விசிட் கத்தார் வெப்சைட்டில் முன்னாடி போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த ரெக்குயர்மெண்ட்டை தூக்கிட்டாங்க. அதனால் டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணும்போது ஹயா போர்ட்டலில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அக்கமடேஷன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஹயா போர்ட்டலில் இருக்கிற டூரிஸ்ட் A1 விசா அப்ளை பண்ணக்கூடிய இந்தியர்களாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெல்ப் சென்டரில் ஒரு முறை ஹோட்டல் புக்கிங் கட்டாயம் தேவையான்னு என்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெல்ப் சென்டரில் என்கொயர் பண்ண நிறையா இந்தியன்ஸுக்கு ஹோட்டல் புக்கிங் மேண்டேட்ரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கத்தாரை பற்றின தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தினசரி கத்தார் தகவல்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.